வணக்கம் நேர்களே, மீண்டும் இந்த சேனல் மூலியமாக உங்கள் எல்லா சென்ஸும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என் கூட லவ்லி என் சித்தி இருக்காங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. ஆமாம், ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது. என்ன வந்திருக்குன்னு தெரியல, பிகாஸ் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். கிட்ட வாங்க. ரொம்ப சர்ப்ரைஸ் எனக்கு. வா, அந்த பெருமாள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது செம்மையாக இருக்குல்ல. இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, பட் நான் பெருமாள் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுக்கு இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்களாம்மா? ஆமாம், அதுவும் பெருமாள், அது விநாயகர் கொடுத்துருக்காங்க. இயரிங்ஸில் வந்துட்டு கணபதி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துட்டு நம்ம வந்து பெருமாள் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ரெண்டாவது பர்சன் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், அதில் என்ன இருக்குது அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். என்ன வந்துருக்க, ஜுவல்லரின்னு நினைக்கிறேன். சேஃப்டியாக நல்லா அனுப்பியிருக்காங்க. என்னதுமா ஐ, நல்லா இருக்கே. ஓப்பன் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அவங்க சொல்லியிருந்தாங்க வீடியோ எடுத்துகிட்டே ஓப்பன் பண்ணுங்கள், எதுவும் டேமேஜ் இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. வா, அழகாக இருக்கலாம். ஒரு ஸ்டோன் வச்சது. இதோட ரேட் வந்துட்டு 450. நல்லாயிருக்கு, பட் ஷைனிங் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எனக்கு இது சிம்பிளாக இருக்கிறதுனால, சிம்பிளாக இருக்குன்னு சொல்ல முடியல, இது நான் ஆர்டர் பண்ணல, அதனால எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கு. ஆமாம், இப்போ அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம், இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ட்ரெஸ், இது பெல்லோசோ பேண்ட் செட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாவ், எல்லோ கலர். நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணுங்கள், எதுவும் டேமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்கம்மா, ஓப்பன் பண்ணுறது தேடிக்கிட்டு இருக்கவங்களா எங்கம்மா? தேடுங்கம்மா, தேடுங்க. அழகாக இருக்குல்ல. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1050 வரும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது என்னது பேட்சா? விரிச்சு பார்க்கலாமா? ஆ, ஓப்பன் பண்ணுங்கம்மா. வா, இது ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் அண்ட் ஹேண்ட் டிசைனும் எம்ப்ராய்டிங் செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓப்பன் த கிளாஸ், ஓப்பன் பிளாசோ பேண்ட்டு, கீழே ஃபுல்லாக எம்ப்ராய்டிங், அழகாக இருக்குது. இப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் உள்ளவங்க இப்போ கண்டிப்பாக ரெண்டு ஆர்டராக போட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக போட்டலாம். அவங்கள்ட்ட ஏதாவது ஆஃபர் இருக்கோ அப்படின்னு கேட்போம், எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இது உங்களுக்கு கலர் இங்கேருந்து பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இது வந்து க்ரீன், டார்க் க்ரீன், அது என்ன கலர் சொல்லுவாங்க, பாசி பச்சை, அழகாக இருக்குல்ல. எம்ப்ராய்டிங் போட செம்மையாக இருக்குது. அடுத்தது என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். என்னம்மா ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நாளைக்கு தான் பண்ணுவீங்க போல. ஆ, ஓப்பன் பண்ணுங்கம்மா. ஏ, ஓப்பன் பண்ண முடியும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துருவாவா? வெற்றி, ஓப்பன் பண்ணிட்டம்மா. எங்கே ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. ஐயோ அம்மா, இப்போ இது கடகடன்னு ஓப்பன் பண்ணுங்க. ட்ரெண்டி அமெரிக்கன் ஜுவல்லரி அப்படி தான் வந்துச்சு இதில், கேட்டலாக் டிசைனில். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கா? நீங்கள் தானே ஆர்டர் பண்ணீங்க, இதை ஆர்டர் பண்ணேன், ரொம்ப நல்லா வந்து அழகாக இருக்குது. பிக்சர் அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. எந்த டேமேஜோ அளவில், எந்த டேமேஜ் இல்லாமல் வந்துருக்கு, அதுதான் முக்கியம். டேமேஜ் இருந்தால் மடி மாத்திரை இருக்காது, இதுன்னு கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கும். ஸோ அலைய வேண்டி இருக்காது, சொல்ல வரேன். நல்லா இருக்குல்ல. ஆனால் இந்த ஹூக் தான் பிடிக்கவே, இந்த பேக் சைட் செயின் கொடுத்துருக்காங்க தான் நல்லா இல்லைன்னு. எது அந்த செயின் போட்டால் அந்த மெலிசா தெரியாது, செயின் மட்டும் இந்த இந்த இடம் மட்டும் தான் நல்லா பளிச்சுட்டு இருக்கும். பார்ப்போம், நல்லா இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது நம்ம தங்கச்சி ஆர்டர் பண்ணது, நல்லா இருக்குல்ல. ஏய், ஷால்லாம் இருக்குது, நான் இது பார்க்கல, ஷால் இருக்குன்னு. ஆரஞ்சு கலர் ஜும்முன்னு இருக்கு. நம்ம கடையில் தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சோ. ஆர்டர் பண்ணி சரி, ஓகே. இது வரைக்கும் பல்லவ சோஃபா எல்லாமே எம்ப்ராய்டிங் தான், நல்லாயிருக்கு. கிளாத் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. இந்த சைடு எம்ப்ராய்டிங் ஒர்க், இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்புறம் இதுக்கு வந்து ஷால் ஒன்று இருக்குது. ஓகே, இதான் ட்ரெஸ்ஸு. ஓகே, பார்த்துக்கோங்க, இதை அன்பாக்ஸ் பண்ணி கல் சைடு பிடிச்சிருக்கா அப்படின்றத லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.